அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வணக்கம். அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாணவ செல்வங்களே, உலகளாவிய ரீதியில் இலங்கையிலும் கூட மிக பிரபலியமான தாவரங்களை விலங்கினங்களை அறிமுகம் செய்வதினூடாக உயிரியல் கல்வியில் ஆர்வம் ஏற்படுத்தல், அதனூடாக அந்த உயிரங்கிகளினுடைய காப்பை உறுதிப்படுத்தல் எனது இலக்கு. அதனால் பயோடைவர்சிட்டி செக்மெண்ட் 2 உங்களுடன் இணைந்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இது லேர்னிங் அண்ட் ஷேரிங். நீங்கள் கற்றவற்றை பார்வையிட்ட பின்பு மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இன்று நான் தெரிவு செய்த இனம் உலகளாவிய ரீதியில் மிக பிரசித்தமான யாவரும் அறிந்த ஓர் இனம், அந்த ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய வடக்கு தெற்கு பகுதிகளின் புல்வெளிகளில் செறிந்து வாழும் அ ஃப்ளைட்லெஸ் வண்டர், ஒரு பறக்க முடியாத அதிசயம், அந்த தீக்கோழிகள் ஆஸ்ட்ரிச் பற்றித்தான். ஆஸ்ட்ரிச்சுகளை பற்றி உங்களுக்கு நன்கு தெரியும் என்றாலும் இந்த பதிவினூடாக அதை பற்றிய புது தகவல்களை அறிந்து விஞ்ஞான ரீதியான அறிவை மேம்படுத்தி கொள்வீர்கள் என எதிர்பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களே, வேர்ல்ட் லார்ஜஸ்ட் பேர்ட் என்ற பெருமை இந்த ஆஸ்ட்ரிச்சுக்கு உண்டு. இந்த ஆஸ்ட்ரிச் தீக்கோழிகள் ஹெவியஸ்ட் பேர்ட் என்கிற நிறை கூடிய பறவைகளாக வருகிறது. நிறைவுடலி பறவைகள் 63 தொடக்கம் 145 கிலோகிராம் வரை நிறையுடையதாக அமைகிறது. அதனால் தான் அந்த பறவைகள் இன்று அநேக நாடுகளின் பிரதானமான ஒரு உணவாக மாறியிருக்கிறது. இங்கே பாருங்கள், அந்த ஒரு பெரிய பறவையை அறுத்து உரித்து உப்பிட்டு அவனில் போட்டு பேக் பண்ணி எடுக்கிறார். நூத்தி 150 கிலோகிராம் இறைச்சி இன்று இவர்களுக்கு உணவாக கிடைத்திருக்கிறது. இவ்வளவு பெரிய இந்த பறவையை பற்றி இன்னும் சில விடயங்களை அறிந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நிறையுடலி ஆண் பறவைகள் சொலிட் பிளாக் எனும் திண்ம கருப்பு நிறமுடையது. பெண் பறவைகள் கிரேஷ் பிரவுன் என்கிற நரை கலந்த கபில நிறமுடையது. ஆனால் இவற்றின் வால்கள் வெண்ணிறமானது. இவற்றின் நீண்ட கழுத்தும் கால்களும் சிறகுகளோ இறகுகளோ அற்று வெறுமையானது. இந்த பறக்க முடியாத இந்த பறவைகள் ஓர் அனைத்து முன்னிகள். வித்துக்களை, புற்களை, பழங்களை, பூச்சிகளை அவை உட்கொள்ளும். உணவு கழுத்தினால் அசைவதை கூட அவதானிக்க முடிகிறது. இவற்றுக்கு தலையுடன் ஒப்பிடும் பொழுது சிறிய சொண்டு உண்டு, ஆனால் பற்கள் இல்லை. ஆனால் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? உணவு சமிபாட்டை விரைவாக்க, உணவை நன்கு அரைக்க அவைகள் உணவுண்டபின் கற்களையும் விழுங்கிக் கொள்ளும். பறவைகளில் மிக வலுவான பாதத்தை கொண்ட இவைகள் 2 விரல்களை கொண்டவை. பாதங்களின் ஊடாக 70 கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் வேகமாக ஓடும், தரையில் வேகமாக ஓடும் பறவையாக இவை தெரிவு செய்யப்படும். 50 மில்லிமீட்டர் விட்டமுடைய மிகப்பெரிய கண்கள் இவற்றுக்கு உண்டு. தரைவாழ் முள்ளந்தண்டு விலங்குகளில் அவதானிக்கப்பட்ட பெரிய கண்களே இவைகள். நிமிர்ந்து நின்று தூர உள்ள இறைகளை, இறை கவ்விகளை இலகுவாக அவதானிக்க இறைவனால் வடிவமைக்கப்பட்ட ஒரு அற்புத ஏற்பாடு இது. இந்த தீக்கோழிகளின் கிக் உதைகளை பற்றி தெரியுமா? தீக்கோழிகளின் உதைகள் மிக பிரபல்யமானது. சரியாக ஒரு தீக்கோழியில் உதை வாங்கினால் ஹைனாக்கள், சிங்கங்கள், மனிதர்கள் கூட இறந்து விடலாம், அல்லது கடும் காயத்துக்குள்ளாகலாம்.
வாழிடங்களில் தீக்கோழிகள் கூட்டங்களாக வாழும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஆணும் பல பெண்களும் உண்டு. அந்த ஆண் டொமினன்ட் மேல், ஆட்சியான ஆணாக கருதப்படும். அதற்கு ஒரு மேஜர் ஃபீமேல் காணப்படுகிறது. மேலும் அந்த மேஜர் ஃபீமேலுடன் வேறு பெண் பறவைகள் 2.7 வரை காணப்படலாம். இனப்பெருக்க காலங்களில் ஆண்களை பாருங்கள், தனது தலைகளை வளைத்து சிறகுகளை விங் பீட்ஸ் எனும் அசைவுகளுடன் அழகாக அசைத்து பெண் விலங்குகளுக்கு முன்னால் ஓடியாடி நடனமாடும். இந்த நடனத்தை பிடித்திருந்தால் பெண் விலங்குகள் ஆஹா ஆஹா ஓகே ஓகே எனும் பானையில் அவையும் வட்டமாக சுற்றி தலையை சுருளி வடிவில் அசைத்து நடனமாடும். இவ்வழகிய நடனமே மேட்டிங் டான்ஸ் என அழைக்கப்படுகிறது. இதன் முடிவில் இனம் கலப்பு. இனம் கலத்தலின் பிறகு பெண் விலங்குகள் முட்டை இடுகிறது. ஆண் விலங்குகள் தரையில் உருவாக்கிய 3 மீட்டர் விட்டமுள்ள கூட்டில் மேஜர் ஃபீமேல் முதலில் முட்டையிடும். அதற்கு பிறகுதான் ஏனைய பெண்களுக்கு சந்தர்ப்பம். பகல் வேளைகளில் பெண்கள் முட்டைகளை அடைகாக்கும். ஆனால் டியூட்டி இரவில் ஆண்களுக்குத்தான். ஆண்களும் இங்கு அடைகாக்கும். இவற்றின் முட்டைகள் மிகப்பெரியவை. உலகில் பெரிய முட்டைகள் இவைதான். 15 சென்டிமீட்டர் வரை நீளமும் 1.5 கிலோகிராம் வரை நிறையும் உடையது. 35 தொடக்கம் 45 நாட்கள் அடைகாக்கப்பட்ட பின்பு குஞ்சுகள் வெளிவரும். குஞ்சுகள் பெற்றோரின் அரவணைப்பில் வாழும். எனினும் ஹைனாக்கள், சீட்டாக்கள், ஓநாய்கள் இவ்வாறான ஏராளமான இயற்கை எதிரிகளிலிருந்து அக்குஞ்சுகளை காப்பது ஆண்களதும் பெற்றோர் பெண்களதும் பொறுப்பு. ஆண் விலங்குகள் எதிரிகளை துரத்த சிலபொழுது தாய்ப்பறவைகள் குஞ்சுகளை பாதுகாக்கும். அவற்றின் வலுவான உயரமான கால்களை பயன்படுத்தி அந்த எதிரிகளை மிதித்து உதைந்து அவற்றை துரத்திவிடும். எனினும் பாவம், சிலபொழுது கூட்டமாக வரும் எதிரிகளால், விசேடமாக சீட்டாக்களால் நிறையுடலிகளும் கூட வீழ்த்தப்பட்டு அவற்றுக்கு இரையாகி விடுகிறது. ஏன் தீக்கோழிகளை விட வேகமாக சீட்டாக்கள் ஓடுவதால் ஏமாற்றம் கிடைக்கிறது. ஆப்பிரிக்க நாடுகளில் இன்று தீக்கோழிகள் பண்ணைகளில் வளர்க்கப்படுகிறது. அவை இறைச்சிக்காக, தோலுக்காக, முட்டைக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் புதிதாக ஆஸ்ட்ரிச் ரைடிங் என்று இந்த ஆஸ்ட்ரிச் ரைடிங் என்ற ஒரு பொழுதுபோக்கு வளர்ந்து வருகிறது. அந்த ஆஸ்ட்ரிச் மீது சவாரி செய்வது அவர்களின் பொழுதுபோக்காகவும் வியாபாரமாகவும் மாறிவிட்டது. அன்புக்குரிய மாணவ மாணவிகளே, ஆஸ்ட்ரிச் ரைடிங் என்பது முறையா அல்லது சித்திரவதையா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். இந்த 2வது எபிசோடுடன் இன்று நான் விடைபெறுகிறேன். நாங்கள் பற்றது ஆஸ்ட்ரிச் தீக்கோழிகள். நீங்கள் கற்றவற்றை மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள். இது லேர்னிங் அண்ட் ஷேரிங். எங்களுடன் இணைஞ்சிருங்க உயிரியலில் ஏ எடுக்கிறதுக்கு. இது உத்தரவாதம். பிரபல உயிரியல் ஆசிரியர் HMM சகிலுடன்.